ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் டெக் தமிழ். இன்றைக்கு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ராங்க் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதுக்கு தேவையானவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு அப்படி அட்ஜஸ்டெலாம் வந்து வாட்ஸ்அப் மாதிரியே இருக்கும். இந்த அப்ளிகேஷனை வந்து நாங்கள் எப்படி ஃப்ராங்க் பண்ணணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து இந்த செட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு காண்டாக்டாக க்ரியேட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்துட்டு இப்போ ஒரு காண்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு காண்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவோம், சொல்லி ஹாய்னு சொல்லி சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து சீனாயின மாதிரி காட்டுது. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மெசேஜ் வந்து நமக்கு சென்ட் பண்ணணும் வேண்டாம், நாங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்ல தேவையில்லை. நாமளே வந்துட்டு அவங்க என்ன சென்ட் பண்ணணுமோ அதை நாமளே சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி வந்துட்டு எல்லா ஆப்ஷனுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டிக்கர் சென்ட் பண்ணலாம், எல்லாமே வந்துட்டு இதில் சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வீடியோ கால், ஆடியோ கால், அது மட்டும் இல்லாமல் அவங்க நமக்கு கால் எடுத்த மாதிரிலாம் வந்துட்டு நாங்கள் இதில் வந்து எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் செட் பண்ண மாதிரி கூட நாங்கள் செட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணி அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஸ்டேட்டஸோ நீங்கள் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீ தான் போட்டிருக்கே ஏன் போட்ட அப்படின்னு நீங்கள் அவங்களே குழப்பி விட்டுடலாம். அப்படி எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வந்துட்டு இப்போ டெஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்படி வந்து நீங்களும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கலாச்சி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கோலுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் கோல் ரொட்டின் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கு கோல் எடுத்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு கோல் எடுக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து அதில் செட் பண்ணிக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க கோல் எடுக்கிற மாதிரியே வந்துடும். இப்படியெல்லாம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நான் போட்ட இதில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்ட மாதிரியே வந்துடுச்சு. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்கள செட்டிங்கை வந்துட்டு அழிச்சும் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு டாக்குமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விருப்பம்னா நீங்கள் டாக்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கும்போது கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.